Dear enthusiastic teachers and brilliant children, you are welcome to my YouTube channel, John Lewis 3D Learning. In this presentation, we are going to see 5th standard social science, term 2. The chapter is Ancient Excavation. Match the following questions from page number 69. So please subscribe to my channel and also click the bell button for instant notification. So now let us see the match the following. See, first of all, let us go through all the words given in the left hand side and try to recollect what all the things we learnt in this chapter based on that. Pyramids. So pyramids, where we have seen it is in Egypt, and it looks like a triangle. இதில் சின்னதாக இருக்குது, ஸ்மால் பிரமிட்ஸ், பிக் பிரமிட்ஸ், லைக் தட் நிறைய வெரைட்டிஸ் படித்தோம். அதுக்குள்ளே என்ன கிடைச்சது நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸ்கெலிட்டன், சி ஆல் தி ஸ்கெலிட்டன் ஹெல்ப் டஸ் வாட் டு ஃபைண்ட் அவுட் த ஏஜ், டு ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் ஹைட்ஸ் ஆஃப் த பீப்புள், தோஸ் ஹூ லிவ் தோஸ் டேஸ். குயின்ஸ் எல்லாம் எங்கே புதைச்சாங்க, ராயல் ஃபேமிலிஸ் எங்கே புதைச்சாங்க, இதில் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரணும். அந்த பிரமிட்ஸை பற்றி நம்ம படித்த அத்தனை விஷயங்களும் நமக்கு கண் முன்னாடி தோன்ற வேண்டும். ஓகே, அடுத்தது பேக்ட் பிரிக்ஸ், அதாவது சுட்ட நல்ல நெருப்பில் போட்டு அனலில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கப்பட்ட சுட்ட செங்கற்கள், பேக்ட் பிரிக்ஸ். இது நம்ம எந்த சிவிலைசேஷனில் பார்த்தோம்? இண்டஸ் சிவிலைசேஷன், ஹரப்பா, அங்கே வந்து தோண்டி எடுக்கும்போது அதில் என்ன கிடைச்சது? சுட்ட செங்கற்களாலான கட்டிடங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டன. ஓகே, அடுத்தது மூன்று, பாட்டரி, மண்பாண்டங்கள். மண்பாண்டங்கள் நம்மளுக்கு எங்கே கிடைச்சது? இந்த தூத்துக்குடியில் இருக்கிற ஆதிச்சநல்லூர், நிறையா பார்த்தோம் நம்ம, அரிக்கமேடு, கீழடி, ஆதிச்சநல்லூர். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரி தொல் கை வினை பொருட்கள் கிடைத்தன, அதாவது ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைத்தன. இதில் பாட்டரி எங்கே கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற தூத்துக்குடியில் அருகாமையில் உள்ள ஒரு அகழ்வாராய்ச்சி மையத்திலிருந்து நம்மளுக்கு அது கிடைத்தது. ஓகே, அடுத்தது சிவகங்கை. இப்போ நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கிற சிவகங்கை மாவட்டத்தில் என்ன ஊர் அது? கீழடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இல்லைங்களா? அந்த ஊர் எந்த சிவகங்கை மாவட்டத்தில் எந்த தாலுக்காவில் இருக்குது? திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு மாவட்ட ஒரு தாலுக்காவில் அது இருக்குது, சிவகங்கை மாவட்டத்தில். அந்த கீழடியில் என்னென்ன கிடைத்தது அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஓகே, கடைசி ஐந்தாவது என்னது? அரிக்கமேடு. ஸோ அரிக்கமேடுங்கிறது அது ஒரு ஆராய்ச்சி மையம், பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. அதை பற்றி நம்ம என்னென்னலாம் படித்தோம், அங்கெல்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோமன் லேம்ப்ஸ், ரோமாபுரி நாட்டிலேருந்து இங்கே வந்த கொண்டு வரப்பட்ட விளக்குகள், லேம்ப்ஸ், ரோமன் லேம்ப்ஸ், அப்புறம் ஜெம்ஸ், ஸ்டோன் பீட்ஸ். ஸோ இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அங்கே நிறைய கிடச்சி நம்ம படிச்சிருக்கோம், அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வரணும், காட்சியாக தெரியணும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று ஒன்றா பார்ப்போம், அப்போ நம்மளுக்கு எது எதோட பொருந்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போய்டும். ஆதிச்சநல்லூர், ஓகே, நான் இப்போ தான் சொன்னேன், ஆதிச்சநல்லூரில் என்னென்ன கிடைச்சது? அந்த பாட்டரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைச்சது, மண் பாண்டங்கள் செஞ்சதெல்லாம் ஆதிச்சநல்லூரில் கிடைச்சது. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து ரெண்டாவது கீழடி. கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குது? இப்போ தான் நான் சொன்னேன், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னேன். நீங்கள் ஏற்கனவே படித்து ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா இப்போ கரெக்டாக ரீகலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, தேர்ட் ஒன், ரோமன் லேம்ப். அந்த ரோமன் விளக்குகள்லாம் எந்த ஆராய்ச்சி மையத்தில் கிடைத்தது? அரிக்கமேடு, பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற அரிக்கமேடு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மையத்திலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்து இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகம், அங்கே என்ன கிடைச்சது? இப்போ ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, பேக்ட் பிரிக்ஸ், அதாவது சுட்ட செங்கற்களாலான வீடுகள் அங்கே இருந்தன. அப்போ இந்த சிவிலைசேஷனுக்கு என்ன வரும்? பேக்ட் பிரிக்ஸ். அடுத்தது கடைசியாக எஜிப்த். ஓகே, எஜிப்த் நாட்டில் என்ன இருந்தது? பிரமிட்ஸ் இருந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ என்னென்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ நீங்களே கரெக்டாக இதை பொருத்தலாமா? பிரமிட்ஸ் ஃபஸ்ட்டு, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே முதல் இதை பார்ப்போம். பிரமிட்ஸ், பிரமிட்ஸ் எதுக்கு பொருந்தோம்? எந்த நாட்டில் இருந்துச்சு அது? ஈஜிப்ட் நாட்டில் இருந்துச்சு. பேக்டு பிரிக்ஸ் எந்த சிவிலைசேஷனில் கண்டெடுக்கப்பட்டது? இந்த சிவிலைசேஷன்லேருந்து கண்டெடுக்கப்பட்டது. அடுத்தது பாட்ரி,
மண்பாண்டங்கள் எங்கே கிடச்சின, எந்த ஆராய்ச்சி மையத்தில் கிடச்சின, ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மையம் தூத்துக்குடி பக்கத்தில் கிடச்சிது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அந்த ஆராய்ச்சி மையத்தினுடைய பேர் என்ன, அந்த இடத்தோட பேர் என்னது, கீழடி. அது எந்த தாலுக்காவில் இருக்குது, திருப்புவனம். இதெல்லாம் வேற ஒரு கேள்வியில் கேட்டால் நம்மளுக்கு சொல்ல தெரியணும். இந்த மேட்ச் இதை ஃபாலோயினா இதுக்கு இது இதுக்கு அதுன்னு மட்டும் அப்படியே கரெக்டாக அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு போயிடக்கூடாது. ஏன் அதுக்கு பொருந்தும், ஏன் இதுக்கு பொருந்தாது, எல்லாத்தையும் காட்சி பண்ணி நம்ம பார்த்து நாமளே பொருத்தணும். அது வி ஹவ் டு மேட்ச் அவர் செல்ஸ். வி ஷுட் நோ த பேசிக் ஐடியா, பேசிக் நாலேஜ் அபவுட் த வேர்ட்ஸ் கிவன் ஹியர். தென் வி ஷுட் டிசைட் நோ விச் ஒன் ஃபிட்ஸ் இன் டு தி அதர் ஒன். ஓகே, லாஸ்ட் ஒன் இஸ் அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்கே இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. அந்த பாண்டிச்சேரி ஆராய்ச்சி, அந்த அரிக்கமேடு ஆராய்ச்சி மையத்தை நோண்டும் பொழுது என்ன கிடச்சிது, உள்ளார ரோமன் லேம்ப்லாம் கிடச்சிது. அதோட வேறு என்ன கிடச்சிது, ஸ்டோன் பீட்ஸ், ஜெம்ஸ், இதெல்லாம் கிடச்சிது. மெயினாக வந்து ரோமன் லேம்ப். அப்போ அரிக்கமேடுக்கு ஆன்சர் வந்து சி, ரோமன் லேம்ப். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்கலாம். என்னுடைய வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு, அதாவது நான் பேசுகிறத மியூட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்க்ரீனில் வர்றதை வைத்துக்கொண்டு நீங்களே கற்பனை பண்ணி காட்சியாக பார்த்து, ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கும்போது நம்ம மனசில் என்ன தோணுது அதை காட்சியாக கொண்டுட்டு வந்து இதை நீங்கள் மேட்ச் பண்ணினீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு உங்கள் மனதில் பதியும். இன்னும் 10 வருஷம் கழித்து நீங்கள் பெரியவங்களாகி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுத போனீங்கன்னா கூட இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் காட்சி பண்ணி படிக்கணும். சும்மா கூட போட்டுட்டு இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு அதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நாளைக்கே மறந்து போயிடுது. அதனால தான் நிறைய மாணவர்கள் படித்து மறந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரியாக படிக்காததுனால தான், முறைப்படி காட்சிப்படுத்தி தொடர்பு படுத்தி நம்ம படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மீண்டும் மீண்டும் பாருங்கள். ஓகே, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்போ தான் இப்போ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே தெரிவிக்கப்படும். இப்போ இதில் மேலே சஜஷனில் வீடியோ காமிக்குது, இந்த பாட சம்பந்தமான மற்ற வீடியோக்கள், அதையும் கிளிக் பண்ணி பார்த்து பயன்பெறுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.